சார் ஒர்க்கர் அதுதான் சார். நான் எதுவுமே சொல்ல சார், நான் என்ன சொல்றேன், 45 ரூபாய் டால், நான் 22 ரூபாய் 50 பைசா பே பண்றேன் ஓகேங்களா. ஒரு ரோடு நான் காசு கம்மியா கொடுத்தா என்ன கேக்குறீங்களா? அப்ப ரோடு நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும், நான் யார்கிட்ட கேட்பேன்? கம்ப்ளைண்ட் புக்கு நான் முந்தானே எழுதின கம்ப்ளைண்ட் என்ன சார் வந்து ரிப்ளை இதா சார்? என்ஏசி ஆபீஸ் இருங்க சார், வர சொல்லுங்க சார். நீங்க இதே பாடினு இருங்க சார், இதே சொல்லிட்டு இருங்க. ரோடு நீங்க எதையுமே பெசிலிட்டிஸ் பண்ணி தராதிங்க, ஆனா வேணா என்ஏசி ஆபீசரை வந்து குறை சொல்றீங்க. நீங்க ஏங்க சார் அப்ப காசு வாங்குறீங்க, கஸ்டமர் பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்க சார். கஸ்டமர் பே பண்ண மாட்டாங்க சொல்லுங்க சார். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, என்கொயரி அனுப்புங்க. நீங்க நம்பர் நோட் பண்ணுங்க, நீங்க என்கொயரி அனுப்புங்க சார். சார் நீங்க கலெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க சென்னையில பல பாத்துட்டோம், நீங்க கலெக்ஷன் ஏஜென்சி, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? வண்டியை திறந்து விட சொல்லுங்க சார், இல்லைன்னா அப்புறம் போலீஸ்லாம் நீங்க வரைக்கிறீங்களா இல்ல நாங்க வரைக்கட்டுமா? நீங்க எந்த ஃபெசிலிட்டியும் பண்ணல, நாங்க உலகத்துக்கே காட்டுவோம் அப்புறம் சொல்லிட்டேன். சென்னை போனோம், கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்துட்டு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நாங்க வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. உங்களோட கடமையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு போங்க சார். நீங்க எத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கு எத்தனை ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க சமாளிக்கணும் தேவையில்ல, ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நீங்க எனக்கு திறந்து விடுறீங்களா விட மாட்டீங்களா சொல்லுங்க, அவசியம் கிடையாது பேசாம, இதுதான் நீங்க குடுக்கற சர்வீஸ் மக்களுக்கு. நீங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நீங்க என்கொயரி அனுப்புறீங்க, யார வேணா அனுப்புங்க சார். வண்டி நம்பர் வேணா நோட் பண்ணிங்க, வீட்டு அட்ரஸ் வேணுமா தரேன். காசுலாம் தர முடியாது, கதவு திறந்து விடுங்க. எதுக்கு தரணும் கேக்கல? நீங்க யார்கிட்ட வேணா பேசுங்க சார், பதில் இதுதான். ரோடு என்ன பெசிலிட்டிஸ் பண்ணிருக்கீங்க அது சொல்லுங்க வாங்க. உங்களோட நீங்க என்ன பெசிலிட்டிஸ்லாம் பண்ணனும், என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க வாங்க. பாதி ரோடு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா? அப்ப பாதி காசு வாங்கிக்கோங்க, 20 ரூபாய் வாங்கிக்கோங்க வாங்க. எங்களுக்கு தெரியாதுன்ற பதில் இந்த மழுப்பல் பதிலாம் குடுக்காதீங்க டோல்ல. நீங்க என்ன வெறும் கலெக்ஷன் ஏஜென்சினா, வெறும் கலெக்ஷன் ஏஜென்சி மெயின்டெனன்ஸ் இல்லாம ஏன் உட்காடுறீங்க வந்து? திடீர்னு ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ற லாரி டேக் டைவர்ஷன் இல்லாம ஆப்போசிட் வண்டி வருதுங்க. ஒரு போர்டு வச்சிருக்கீங்களா? ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கா இல்ல என்ன இருக்கு? என்ன பெசிலிட்டிஸ் பண்ணிருக்கீங்க சார்? ஒரு ரிஃப்ளெக்டர் இல்ல, ஒரு டைவர்ஷன் இல்ல, எதுக்கு பே பண்றீங்க எல்லாரும்? எல்லாரும் ஊமையா வருகிறீங்க. ஏ அவர் திறக்க சொல்ற, திறக்க சொல்ற, யாரும் வாங்காதீங்க, நீங்க போயிட்டே இருங்க.
நீ எதிர வாங்கின, நீ தம்பி நீ எதிர வாங்கின, இப்போ நீ வாங்காத சார், திறந்து விடுங்க சார், உங்க ஆபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு, எல்லா வண்டியும் ஃப்ரீயா விடுங்க பாஸ். நீ போட, நீ போட, எல்லாரும் கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டா மட்டும் தான் திறக்கும், கேள்வி கேட்காம ஊமையா இருந்தீங்கன்னா ஒண்ணும் திறக்காது. கட்டாதீங்க, வாங்க. வாரா அப்பலாம் இப்ப நாங்க கேள்வி கேட்டோம், எங்களுக்கு டோல் வாங்கல சரிங்களா, எங்களை விட்டுட்டாங்க. இப்படி எல்லாரும் கேள்வி கேட்டாதான் டோல் வாங்க மாட்டாங்க. நீங்க எப்ப கேள்வி கேறீங்களோ அப்பதான் உங்களுக்கு டோல் ஃப்ரீ ஆகும். நான் வைக்கிறேங்க, நன்றி.